அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கல நம்ம பார்க்க போறது 12/4/2021 காலையில் இதை படித்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும். நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில மனிதர்களை பார்ப்போம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப வேகமா அவங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாவே இருக்கும். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறதுக்கு கடின உழைப்பு இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது உண்மைதான். ஆனா கடினமா உழைக்கக்கூடிய அனைவருமே வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா உண்மையை சொல்ல போனா கழுதை விட வேற எதுவுமே ரொம்ப கஷ்டப்படுறது இல்ல. ஆனா கடினமா உழைத்தா வெற்றின்னு கேட்டா கழுதுதான் நேரம் கோடீஸ்வரனா இருந்திருக்க முடியும். சோ கடினமா உழைச்சுதான் கோடீஸ்வரன் ஆயிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே கிடையாது. அவங்க உழைக்கக்கூடிய விதத்தோட அவங்களுக்கு சில அதிர்ஷ்டமும் தேவைப்பட்டிருக்கு. நீங்க நல்ல கோடீஸ்வரரா இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அதிர்ஷ்டம் நம்ம எல்லாருக்குமே வந்து எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது. ஆனா நம்ம நம்மளோட வாழ்க்கையில சில குறிப்பிட்ட நேரங்கள் அதிர்ஷ்டகரமான நேரமா இருக்கும். சொல்ல போனா ஒவ்வொரு நாளுமே ஒரு குறிப்பிட்ட நேரம் நமக்கு அதிர்ஷ்டகரமானதா இருக்கும். அது பேர் தான் பஞ்சபக்ஷி. ஆனா இப்ப நம்ம பஞ்சபக்ஷி பத்தி பாக்கறது இல்ல. ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த நேரத்துல அந்த மனிதன் செய்யக்கூடிய வேலைகள் அவனுக்கு வெற்றி கிடைக்கும். அவனோட வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயங்கள் எது நினைக்கிறானா அது அவனுக்கு முக்கியமா இருக்கும். நம்ம எல்லாருமே பெரிய கோடீஸ்வரன் டாடா பில்லான்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் அவங்களும் இதெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும், நல்ல ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், இல்ல நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள், நீங்க செய்த பாவங்கள், அதாவது இப்ப மட்டும் கிடையாது போன பிறகு செய்த பாவங்கள் கூட குறைந்து இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமா வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதலாவது அன்னதானம். நீங்க தொடர்ந்து அன்னதானம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறைந்து உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமானதா மாறும். அடுத்தது நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்துல மாதத்துல ஒரு பங்கு பணத்தை ஒதுக்கி வச்சிருங்க. அதாவது வந்து ஒரு 1% இல்ல 10% உங்க வருமானத்தை பொறுத்து ஒதுக்கி வச்சுட்டு அதை அந்த மாதமே அன்னதானத்துக்கு அதை கொடுத்துருங்க. யாருக்காவது உணவு வாங்கி கொடுங்க. இப்படி நீங்க பண்ணாவே உங்களுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பித்து உங்களுக்கு வெற்றிகரமானதா மாறும். அடுத்தது வீட்டுல எப்பொழுதும் நல்ல வாசனைகள் அடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வாசனைகள், கதவை நீங்க வெளியே போயிட்டு திறந்த உடனே ஒரு பேட் ஸ்மெல் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க அந்த வீட்டுல சரி வர காத்து ஓட்டங்கள் இல்லை, சூரிய ஒளி சரியா வரல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட வீட்டுல வந்து அஷ்டலட்சுமிகள் வாசம் செய்யவே மாட்டாங்க. அதனாலேயே நமக்கு பண பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். மூன்றாவது, நம்ம குடும்பத்துல எப்பொழுதுமே வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தைகள், கெட்ட எண்ணங்கள், அதிகமான ஒரு கெட்ட விஷயங்கள், மனசுடைஞ்சு நீங்க இருக்கிறப்பல வீட்டுல உட்கார்ந்துதான் உங்களுக்கு மனசுடைந்து போற எண்ணங்களா வந்துட்டு இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா துர்சக்திகள் வர ஆரம்பிச்சிடும். இதை மூன்றுமே சரி பண்ணிக்கிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் கேட்டீங்கன்னா உங்களோட அனைத்து வெற்றிகளுக்குமே நீங்க பயன்படுத்தலாம். இது ஆன்மீக ரீதியும் அறிவுபூர்வம் ரெண்டுமே நிரூபிக்கப்பட்ட விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமியில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதிகப்படியான மின்காந்த அலைகள் இருக்கும். இந்த நேரத்துல நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம என்ன விஷயம் நினைக்கிறோமோ அது ரொம்ப வேகமாக பிரபஞ்சத்தோடு கலந்து நம்ம நினைச்சது நடக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் பூர்வமா நம்ம சொல்லக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பிதி, சீக்ரெட் மூவில நம்ம பாத்துருப்பீங்க, எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அறிவியல் ரீதியை பார்க்கும்போது மூர்த்திகளுடைய அருட்பார்வை ஒரு சில நொடிகள் நம்ம பூமியில படும். அந்த நேரத்துல நம்ம எந்த விஷயத்த பத்தி நினைக்கிறோமோ சரியா அதுல மட்டும் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி இருந்தோம்னா அந்த விஷயம் உடனடியாக நடக்கும். அந்த குறிப்பிட்ட நேரங்கிறது ஒரு 5 நொடி தான். அந்த 5 நொடி நம்மளால எதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு நேரத்துல அந்த 5 நொடி இருக்கும். இந்த 2 மணி நேரம் நீங்க உங்க மனதை அந்த ஒரு விஷயத்துல மட்டும் போக்கஸ் பண்ணாவே உங்களுக்கு நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனதை முழு மனதில் போக்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தேவையான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க வந்து கோடீஸ்வரன் நினைக்கிறீங்கன்னா நிறைய பிசினஸ் ஐடியாஸ் உங்களுக்கு வரும். அப்படி வரக்கூடிய ஐடியாவை நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்ப நம்ம அந்த நேரம் எதுன்னு பார்த்தலாம், அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தலாம். முதலாவது நேரம் 12/4/2021 காலையில 7:30 முதல் 9:30 வரைக்கும் உங்களுக்கான அந்த அதிர்ஷ்டகரமான நேரம். இந்த நேரத்துல நீங்க மனதை ஒருநிலைப்படுத்தணும். முதல்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பணம் வேணுமா, நல்ல ரிலேஷன்ஷிப் வேணுமா, நல்ல கல்வி வேணுமா, எது உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அதை முடிவு பண்ணிக்கோங்க. அதை முடிவு பண்ணிக்கிட்டு அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி, இப்போ உங்களுக்கு பணம் வேணும்னா ஒரு 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வேணும், என்னிடம் 1 கோடி ரூபாய் உள்ளது, மிக்க நன்றி. இல்லாட்டி உங்களுக்கு வந்து நீங்க விரும்பணும் கூட கல்யாணம் வேணும்னா நான் விரும்பிய திருமண வாழ்க்கையை அதோட உங்க பேரையும் போட்டு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இது போல வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம் உங்களுக்கு வேண்டுமோ அது உங்களுக்கு கிடைத்துட்டதாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அமைதியா அமர்ந்து ஒரு 5 நிமிடம் முன்னாடி அமர்ந்துருங்க. உங்களை யாருமே தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியா அமர்ந்துட்டு ஒரு பேப்பர் பேனை எடுத்து பொறுமையா எழுதிட்டே இருங்க. எழுத
எழுதும்போது முழு கவனம் அந்த எழுதுல மட்டும்தான் நீங்க செலுத்தணும், வேலை டைவர்ஷன் பண்ணவே கூடாது. கொஞ்ச நேரம் உங்களுக்கு கைவலிக்க ஆரம்பிக்கும், அப்ப எழுதிட்டே இருக்கனால தொடர்ந்து நீங்க எழுதி கைவலிக்கும். இப்ப அதை அப்படியே நிறுத்திட்டு கண்களை மூடிட்டு, இப்ப உங்ககிட்ட நீங்க ஆசைப்பட்டது ஒரு 1 கோடி ரூபாய் பணத்துக்குன்னா, கண்களை மூடிட்டு மனதுக்குள்ளார திரும்ப திரும்ப என்னிடம் 1 கோடி ரூபாய் உள்ளது, மிக்க நன்றி அப்படின்னு திரும்ப 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 உங்க மனசுல சொல்லிட்டே இருங்க. அடுத்தது சொல்லும் போது கொஞ்சம் டைவர்ஷன் ஆகிற மாதிரி இருக்குன்னா திரும்பி கண்களை மூடிட்டு அதை ஃபீல் பண்ணுங்க. அந்த 1 கோடி ரூபாய் உங்ககிட்ட இருந்தா நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க, அது மாதிரி சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது திருப்பியும் நீங்க எழுதுனதை திரும்பியும் மனதுக்குள்ளார படிச்சுட்டே இருங்க. இந்த ரொட்டீனை நீங்க அகைன் அண்ட் அகைன் இந்த 2 ஹவர்ஸ் நீங்க பண்ணிட்டே இருக்கிறப்ப அதே சிந்தனையிலே நீங்க இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்தோட கலக்கும். இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நீங்க நினைத்தது நடக்கும், 100% நடக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா, மாலத்தீவு, இலங்கை போன்ற நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே டைம் தான். மற்ற நாட்டில் இருக்கிறவங்க நம்ம இந்திய நேரத்தோட நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். நன்றி, வணக்கம்.